வணக்கம் நண்பர்களே, நம்ம டாக்டர் ஜே ஹாட்டியினுடைய மிக முக்கியமான நோக்கத்தில் ஒன்று, லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வாழ்வியல் முறை குறைபாடுகள், குறிப்பாக சர்க்கரை வியாதி, இது சம்பந்தமான விழிப்புணர்வு மற்றும் மருந்துகள், மிக குறைந்த அளவில் மட்டுமே மருந்துகள் எடுத்துக்கொண்டு எப்படி நம்ம சர்க்கரை வியாதி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரிவர்ஸ் பண்ணுறது, சர்க்கரை வியாதிலேருந்து எப்படி நம்ம வெளியேறது அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோ பார்த்துருக்குறோம் இந்த பதிவில். அப்படி நாம் பேசப்பட்ட வீடியோக்களை மட்டுமே பின்பற்றி அதன் மூலமாக பயனடைந்த ஒரு சிலரை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ அதில் குறிப்பாக இந்த இளம் சர்க்கரை வியாதி நோயாளிகள் அப்படின்னு நம்ம அழைக்கப்படக்கூடிய, ஒரு 45 வயசு கீழேயே சர்க்கரை வியாதி எனக்கு வந்துடுச்சு அப்படின்னாலோ, அல்லது நீங்கள் ஏஜ் அதிகமாக இருந்தாலும் இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் சர்க்கரை வியாதின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க, ஒரு சில மருந்துகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும், இது தொடராமல் இருப்பதற்காக, இது கண்டினியூ ஆகி வாழ்க்கை முழுவதும் நீங்கள் மருந்து சாப்பிட்டதாகணும் அப்படின்னு சொல்லாமல் இருப்பதற்காக, நீங்கள் உங்களை சர்க்கரை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வதற்கான சில டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது நாமளாக சம்பாதிக்கிறது தான். பொதுவாக சர்க்கரை வியாதி வந்துச்சு அப்படின்னா லைஃப் டைம் நீங்கள் மெடிசன் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதும், மற்றும் ஒரு 400 மேலே இருந்தனா இன்சுலின் போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு நவீன மருத்துவ அறிவுறுத்தலை நம்ம பார்க்குறோம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட லைஃப் டைமுக்கும் நம்ம ஒரு ஏதாவது ஒரு மருந்துகளுக்கோ அல்லது மருத்துவமனைக்கோ நம்ம நிரந்தர வாடிக்கையாளராகி விடுகிறோம். அதை தவிர்ப்பதற்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல சர்க்கரை வியாதினா என்ன அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிக்கணும். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது உட்கொள்கிற உணவும் நம்ம செய்கிற வேலையிலையும் ரெண்டுலையும் ஏற்படக்கூடிய சமநிலை குறைபாடு. அதாவது நிறைய நம்ம சாப்பிட்றோம் ஆனால் வேலை வந்து குறைவாக செய்கிறோம். நிறைய மாவுச்சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கிறோம், பட் அதை வந்து நம்ம பேர்ன் பண்ணுற அளவுக்கு நம்ம பயிற்சிகளோ அல்லது வேலைப்பாடோ இல்லை. அது இந்த இயந்திர வாழ்க்கை முறை இருக்கு பாருங்கள், கடந்த ஒரு 1980 பிறகு வாழ்கின்ற நம்முடைய ஒரு தவிர்க்க முடியாத நிலையாக இருக்கின்றது. ஒரு நபர் என்ன வராங்க, 32 வயசு உள்ள ஒரு நபர் வராங்க. அவங்க சர்க்கரை போய் டெஸ்ட் பண்ணும்பொழுது, ஆக்சுவலாக அவர் சர்க்கரை முன்னாடி டெஸ்ட் பண்ணல, அவருக்கு அவருடைய யூரின் போகிற இடத்துல ஆணுறுப்பு பகுதியில் கீரல் வெடிப்பு புண் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஒரு 6 முன்னாடி வந்திருக்கு, அப்போ போய் டாக்டரை காட்டியிருக்காரு. சாதாரணமாக ஒரு ஆன்டிபயாட்டிக் க்ரீம் மட்டும் எழுதி கொடுத்துருக்காங்க, அதை போட்டு அப்போதைக்கு சரியாயிடுச்சு. ஆனால் மீண்டும் 6 கழித்து இந்த லாக்டவுனுக்கு பிறகு மீண்டும் கண்டினியூவாக அந்த ஆண்குறி எரிச்சல், வெடிப்பு, அந்த நுனிப்பகுதியில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன், புண் அதெல்லாம் வந்திருக்கு. அப்போ நம்ம தொடர்பு கொள்கிறாங்க. அப்போ பேசும்பொழுது ஸ்ட்ரெயிட்டாகவே போய் நீங்கள் ஒரு சர்க்கரை டெஸ்ட் மொதல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் அட்வைஸ் பண்ணுறேன். சர்க்கரை டெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது முதல் முறை அவர் செக் பண்ணும்பொழுது அவருடைய சர்க்கரையின் நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கே ஷாக் ஆகிற மாதிரி தான் அந்த சர்க்கரையின் நிலை இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து 9 9-10 முதல்ல கன்சல்ட் பண்ணுறாங்க. அப்போது அவருடைய சர்க்கரையின் நிலை பார்த்தீங்கன்னா, வெறும் வயிற்றில் 226, சாப்பாட்டுக்கு அப்புறம் 395. HbA1c என்று அழைக்கப்படக்கூடிய இந்த 3 சர்க்கரையின் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 14 இருக்குது. மீன் பிளட் குளுக்கோஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ஆவரேஜ் பிளட் குளுக்கோஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 415. இதுதான் முதல் முறை ஒரு சர்க்கரை செக் பண்ணும்பொழுது கிடைக்கக்கூடிய ரிசல்ட். ஸோ அவருக்கு ஒரு பெரிய ஷாக், இவ்வளோ சர்க்கரை 400 எனக்கு சர்க்கரை எப்படி எனக்கு வரும், வயசே 32 தான் ஆகுது அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிறாங்க. அப்போ அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது என்னென்னா, உங்கள் உடல் உழைப்பு மிக குறைவாக இருக்குது. காரணம் என்னென்னா, நீங்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்க, ஒரு செடென்ட்ரி ஒர்க்கர், நீங்கள் ஒரு ஒயிட் காலர் ஜாப், நிறைய உடல் வேலைப்பாடுகள் கிடையாது. எனவே நீங்கள் இது வரைக்கும் காலைல இட்லி தோசை, மத்தியான சாப்பாடு, நைட் இட்லி தோசை அல்லது சாப்பாடு, இப்படி தான் நீங்கள் சாப்பிட்டுட்டுருக்கிறீங்க. இதனால் ஏற்படக்கூடிய கார்போஹைட்ரேட் தேக்கம், உடலில் மாவுச்சத்தினுடைய தேக்கம் தான் சர்க்கரையாக கன்வெர்ட் ஆகுது. சின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் லைட்டாக இருக்கலாம். எனவே உங்கள் வேலை கம்மின்றனால உணவின் அளவை மாற்றுங்க, உணவினுடைய தன்மையை மாற்றுங்க. அரிசி உணவுகளை ஒரு டிராஸ்டிக்காக குறைக்கிறதுக்காக, ஃபஸ்ட்டு ஒரு 3 அதை டிராஸ்டிக்காக பக்காவாக கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்காக, ஜீரோ அரிசி, அரிசி நாளான உணவுகள் எதுவும் உட்கொள்ளாமல் காய்கறிகள், ரொம்ப பசினா சிறுதானிய உணவுகள் மட்டும் எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுறுத்துதல். இது ஏற்கனவே அந்த நம்ம டயட் வீடியோ இருக்குது, அந்த டயட் வீடியோலேயே நம்ம பேசியிருக்கிறோம், அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, முழுமையாக பார்க்கணும். நீங்கள் அதை போய் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த லோ கார்ப் டயட் அட்வைஸ் மட்டும்தான் பண்ணுறோம், மாவுச்சத்து கம்மியாக சாப்பிடுங்க அப்படின்றத மெக்கானிசம் மட்டும் சொல்லிக் கொடுக்குறோம். இதை ஃபாலோ பண்ணிவிட்டு எப்போ வராங்கன்னா, 26-10 வராரு. முதல்ல பார்க்கும்பொழுது 9-10, அடுத்த ரெண்டாவது முறை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா 26-10, கிட்டத்தட்ட 15 கழிச்சு திரும்ப அடுத்த டைம் போய் டெஸ்ட் பண்ணும்பொழுது வெறும் வயிற்றில் 178, சாப்பாட்டுக்கு அப்புறம் 233 இருக்குது. 15 டயட் அண்டு கொடுக்குற கொஞ்சம் ஹெர்பல் மெடிசன்ஸ். அப்புறம் அவரோட HbA1c பார்த்திங்கன்னா, அந்த 15 ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. பொதுவாக HbA1c 3 ஆகும் நம்ம திரும்ப அடுத்தது பார்க்கும்போது. அப்போ மீண்டும் ஒரு டைம் செக் பண்ணும்போது அந்த 15 இம்பாக்ட் என்ன ஆகுதுன்னா, 14 இருந்த HbA1c 9.1 அந்த மாதிரி குறைஞ்சிருக்கு. மீன் பிளட் குளுக்கோஸ் பார்த்திங்கன்னா 220 மாறியிருக்கு. இது 15 எஃபெக்ட் வித்து கன்சல்டேஷன், ப்ராப்பராக கவுன்சிலிங் எடுத்த நபரனுடைய நிலை. இப்போ இதே நண்பர்
அந்த 390 வச்சுக்கிட்டு 15 நாளைக்கு முன்னாடி நேரடியாக ஒரு நவீன மருத்துவத்தை எடுக்கணும்னு போயிருந்தார்னா கண்டிப்பாக குறைந்தபட்சம் ஒரு 2 காம்பினேஷனில் மருந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு சக்கரவியாதி வந்துருச்சு லைஃப் டைம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்துதல் தான் அவருக்கு கிடச்சிருக்கோ தவிர லைஃப்பில் அவர் ஏற்கனவே அந்த சக்கரை 400 பார்த்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகியிருந்தார். எனக்கு இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாதா, நான் வந்து சக்கரவியாதி பேஷண்ட்டு தானே அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நவீன மருத்துவம் மேலும் அந்த நம்பிக்கையை வந்து முத்திரை குத்தி விடும். ஆமாணி சக்கரவியாதி பேஷண்ட்டு தான், ஆமாணி கடைசி வரைக்கும் மருந்து சாப்பிடணும், ஆமாம் உனக்கு வந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தும். அதுக்கு மாறாக புதிய நம்பிக்கையோ புதிய உணவு முறையோ அல்லது இதிலேருந்து உன்னால் வெளியில் வர முடியும் அப்படிங்கிற அந்த வழிநடத்துதலோ கொடுக்கறது கிடையாது. ஆனால் இவர் வெறும் வீடியோ தான் பார்க்குறாங்க, ஒரே ஒரு கன்சல்ட் தான் எடுத்துக்கிறாங்க. 15 டேஸில் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட பாதி 50% அவரை சக்கரையிலேருந்து வெளியில் வந்திருக்கிறார். இது முடிவான்னு கேட்டிங்கன்னா இது முடிவில் ஒரு லைஃப் டைம் மேனேஜ் பண்ணணும். எப்படி மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா உழைப்புக்கேற்ற உணவு முறையை பின்பற்றணும். அதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இது ஒரு கேஸ், இது வந்து கன்சல்ட் எடுக்கிறவர். இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பகிர்தல் என்ன அப்படின்னா இவர் வந்து நேரில் சிகிச்சை எடுக்கிறாரு, இந்த அம்மா நேரில் எதுவும் சிகிச்சை எடுக்கல, வெறும் வீடியோ தான் பார்க்குறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே சக்கரை இருப்பதாக அறிவுறுத்தப்பட்ட ஒரு அம்மா, ஆனால் மெடிசன்ஸ் எதுவும் எடுத்துக்கல அவங்க. ஆனால் இப்போ ஒரு சில பிரச்சனைகள் பாடியில் இருக்குதுன்னு சொல்லி போய் சக்கரை டெஸ்ட் பண்ணுறாங்க. 15 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது வெறுமைத்தில் 130, சாப்பாட்டுக்கு அப்புறம் 483. ஆனால் அப்போவும் அவங்க மெடிசன் எடுக்கலை. வீடியோ பார்க்குறாங்க, இந்த டயட்டை மட்டும் கிட்டத்தட்ட அரிசி உணவுகளை முட்டலாம். என்ன சார் டயட்டு என்ன டயட்னு சொல்லுங்கன்னு நீங்கள் கேட்கலாம். எந்த டயட்டும் இல்லை, அரிசினாலான உணவுகளை பெருமளவில் தவிர்த்துட்டு மற்ற பொருட்களை காய்கறிகள் கொட்டை வகை உணவுகள் அப்பப்போ கொஞ்சமாக பசிச்சின சிறுதானிய உணவுகள் உங்கள் வேலை என்னவோ அந்த வேலைக்கு உண்டான அளவுக்கு எடுத்துக்கிறது தான் டயட். ஒன்றும் பிரத்யேகமாக காலை உணவுனா இது சாப்பிடுங்க அப்படின்னு டயட் கிடையாது. அந்த புரிதல் தான், அந்த புரிதலின்படி அவங்க எழுதி சாப்பிட எழுதுகிறாங்க. இன்றைக்கி நான் இது சாப்பிட்டேன் காலையில், இன்றைக்கி இது சாப்பிட்டேன், இன்றைக்கி கோவக்காய் பொரியல் தான் காலையில் சாப்பிட்டேன், மதியம் வந்துட்டு வடித்த சாப்பாடு ஜஸ்ட் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அது கூட வந்து சுரக்காய் பொரியல் நிறைய சாப்பிட்டேன், நைட்டு நான் இந்த மாதிரி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேலையும் அவங்க வந்து எழுதி வச்சுருக்கிறாங்க. கரெக்டாக ஒரு 7 நாள் கழித்து மீண்டும் போய் பார்க்குறாங்க, அதில் உணவுக்கு முன் 230 போயிடுச்சு, ஆனால் சாப்பாட்டுக்கு அப்புறம் 280 வந்துருச்சு. 23:10 போய் பார்க்கும் பொழுது வெறும் 15 நாளில் வெறும் வயிற்றில் 160, சாப்பாட்டுக்கு அப்புறம் 180. முன்னாடி சாப்பாட்டுக்கு அப்புறம் 483, இப்போ சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்து 180 வந்திருக்கு. எவ்வளோ நாள்னு கேட்டிங்கன்னா வெறும் 15 நாளில் இந்த ரிசல்ட் எப்படி வருது? என்னோடய கேள்வி இதுதான். நீங்கள் 400 மேலே தான் இன்சுலின் போடணும்னு சொல்கிறோம், 2-3 மாத்திரை சாப்பிட்ணும் சொல், லைஃப் டைம் மாத்திரை சாப்பிட்ணும்னு சொல்கிறோமா? ஆனால் இவங்க எதுவுமே எடுத்துக்கலையே, இவங்க மெடிசன் சாப்பிடல, ஆயுர்வேதிக் சித்தா மருந்து எதுவுமே சாப்பிடல. ஆனால் 400 இருந்த சக்கரை, 480 இருந்த சக்கரை 180 எப்படி வந்தது? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த புரிதலை கொடுக்க தான் நம்ம இந்த பயன் அளிக்கணும், இந்த மாதிரி பார்த்து அவங்களே பயன்பெறணுன்றதுக்காக தான் நம்ம கடந்த ஓராண்டாக நிறைய வேலைகளில் நம்ம இப்போ பல விஷயங்களை செலவு பண்ணுறோம், நம்ம நேரத்தை செலவு பண்ணுறோம், நம்ம நிறைய விஷயங்களை அவங்க உங்ககிட்ட அறிவுறுத்தணும்னு நினைக்கிறது என்னென்னா வேலைக்கேற்ற உணவுகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குறிப்பாக இப்போ இருக்கிற இயந்திரமான வாழ்க்கை முறையில் எனர்ஜி ரொம்ப கம்மியாக தேவை. ஆனால் நம்ம சாப்பிட்றது ரொம்ப இயல்பான உணவை சாப்பிட்டுட்டு குறையணும்னு எதிர்பார்த்துட்டு வேலைக்கு 4 நாள் மாத்திரை போட்டு மாத்திரைனாலையும் சைட் எஃபெக்ட் வந்து சக்கரைனாலையும் சைட் எஃபெக்ட்டுக்கு வர்றதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய வேலைப்பாட்டையும் அதிகரிங்க, பயிற்சிகளும் மேற்கொள்ளுங்க, உட்கொள்கிற உணவுலையும் மாவுச்சத்து குறைவாக சாப்பிடுங்க. இதெல்லாம் நான் எவிடன்ஸாக நான் சொல்கிறேன், பக்கா எவிடன்ஸாக கையில் இருக்க, எங்கே யார் வந்து கேட்டாலும் அந்த எவிடன்ஸ் என்னால் அந்த குறிப்பிட்ட நபரையே கொண்டு வந்து என்னால் நிறுத்த முடியும். எனவே சக்கரை இருக்கிற நபர்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மாத்திரை எடுங்க, மருந்து எடுங்க, டாக்டர் பாருங்கள், ஆயுர்வேதா சித்தா ஹோமியோ ஆங்கில மருந்து இன்சுலின் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க, அங்கே பிரச்சனையே கிடையாது. ஆனால் சர்க்கரைனா என்னென்னு புரிஞ்சுக்கோங்க, சர்க்கரை வியாதி என்னென்னா சமநிலை குறைபாடு தானே தவிர இது வந்து இன்சுலின் குறைபாடுன்னு மட்டுமே எடுத்துக்க முடியாது. எனவே உட்கொள்கிற உணவின் அளவும் தன்மையை மாற்றிட்டீங்க, பொருளையும் மாற்றுறீங்க, தானியங்களை கம்மியாக சாப்பிட்டுட்டு காய்கறிகள் பழங்கள் கொட்டைகள் அது கூட வந்து அவ்வப்போது சிறுதானியங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா எந்த டயர்டு வராது, ஒன்றும் ஆகாது, சர்க்கரை வியாதி அழகாக லைஃப் டைம் மெயின்டைன் பண்ண முடியும். ஆனால் ஒரு விஷயம், தொடர் பராமரிப்பு தேவை. இப்போ இவர் நண்பர் 32 வயசு உள்ள நபர் குறைச்சிட்டார், எச்பிஒன்ஸ் கம்மியாகிடுச்சுன்றதுக்காக 15 நாளிலே குறைஞ்சிடுச்சுன்றதுக்காக இவர் இப்படியே விட போகிறது இல்லை. அவர் கொடுக்கப்பட்ட ஆலோசனை என்ன அப்படின்னா லைஃப் டைம் உனக்கு சக்கரை மேலே ஒரு கண் இருக்கணும், நீங்கள் மந்த்லி ஒரு டைம் செக் பண்ணிக்கணும், இந்த உணவு முறையை பின்பற்றணும். ஏன்னா 180 இருக்கிறது நாளைக்கு 400 போகுதுன்னா அதுக்கு வேறு யாரும் காரணம், நான் உட்கொள்கிற உணவு தான் காரணம். அப்போ நான் நார்மலுக்கு வந்துருச்சுன்னு மீண்டும் நான் இயல்பான சாப்பாடே சாப்பிட்றேன் அப்படின்னா அதிகரிக்க தான் செய்யும். நான் ஒரு காலியான பாட்டிலில் மீண்டும் தண்ணி ஊற்றி நிரப்புற மாதிரி தான். எனவே சக்கரை இருக்கிறவங்க தொடர் மெயின்டெனன்ஸ் இருந்தால் எந்த காம்ப்ளிகேஷன் கிட்னி ஃபெயிலியர் எதுவுமே வராது. மாத்திரனால் வர கிட்னி ஃபெயிலியரும் ஒன்று இருக்குது, அதுவும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே குறைந்த மருந்துகளில் சரியான சரிவிகித உணவுகளில்
சர்க்கரையை மெயின்டைன் பண்ணுற பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த டாக்டர் எஸ்ஜே ஹார்ட்டினுடைய இந்த எய்முடைய நோக்கம். பின்பற்றுங்க, பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.